அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். முந்தைய காணொலியில் 7ஆம் வகுப்பு தமிழ் பட புத்தகத்தில் 1வது இயல் பகுதியான அமுத தமிழ் பகுதியில் இடம்பெற்றுள்ள குட்டியலுகரம் அப்படிங்கிற இலக்கண பகுதியை தான் பார்த்தோம். அதில் புத்தகத்தின் பின்பகுதியில் இடம்பெற்றுள்ள மதிப்பீடு பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களை இன்றைக்கி நாம் பார்க்கலாம். தொடர்ந்து இயல் 2வது பகுதியை நம்ம பார்க்கலாம். கீழ்காணும் சொற்களை குட்டியலுகர வரிசையின் அடிப்படையில் வகைப்படுத்துக. நெடில் தொடர் குட்டியலுகரத்தில் என்ன வரும் அப்படின்னா 6, 7 காசு, இது மூணும் நெடில் தொடர் குட்டியலுகரத்தில் வரும். ஆயுத தொடருக்கு எஃகு, உயிர் தொடருக்கு விறகு, இற்குட்டல் ஆண்டு பிரியும்ல, அது வந்து உயிர் தொடர் குட்டியலுகரத்துக்கு வரும். வன் தொடர் குட்டியலுகரம்ங்கிறது கசட தபர, உழக்கு, 8, இது ரெண்டும் வன் தொடர் குட்டியலுகரத்தில் வரும். மென் தொடர் குட்டியலுகரம் நனன நமன, இதில் பந்து, கரும்பு, இது ரெண்டும் மென் தொடர் குட்டியலுகரத்தில் வரும். அடுத்து இடைத்தொடர் குட்டியலுகரம் எரள வழல கொய்து. அடுத்து போகலாம். பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. பசு, விடு, 6, கரு, இதில் பொருந்தாதது வந்து கரு. ஏன் அப்படின்னா அந்த குசுடு துபுரு அப்படிங்கிற அந்த மூணு அந்த 6 வல்லின சொற்கள் மட்டும்தான் குட்டியலுகரத்தில் வரும், இந்த ரூ வராது. அடுத்தால பாக்கு, பஞ்சு, பாட்டு, 10, இதில் மற்ற எல்லாமே வன் தொடர் குட்டியலுகரம், இது மட்டும் மென் தொடர் குட்டியலுகரம், அதனால் அது வராது. அடுத்து 6, மாசு, பாகு, அது, மற்ற மொதல் 3 வந்து நெடில் தொடர் குட்டியலுகரம், அது வந்து வராது. அடுத்தால அரசு, எய்து, மூழ்கு, மார்பு, மற்ற கடைசி 3 இடைத்தொடர் குட்டியலுகரத்தில் வரும். அரசு வந்து உயிர் தொடர் குட்டியலுகரத்தில் வரும். கடைசியாக பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு, இதில் மொதல் 3 வந்து மென் தொடர் குட்டியலுகரத்தில் வரும். எஃகுங்கிறது ஆயுத தொடர் குட்டியலுகரத்தில் வரும். அடுத்ததான் அருந்தி பயன்படுத்துவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். திணை 2 வகைப்படும், அவை உயர்திணை, அக்ரிணை. 6 அறிவு உடைய மனிதர்களை உயர்திணை என்பர். பறவைகள், விலங்கினங்கள், தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களை அக்ரிணை என்பர். கீழ்காணும் சொற்களை வச்சு உயர்திணை அக்ரிணையான வகைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மொழியோடு விளையாடு. தொகை சொற்களை விரித்து எழுதுக. இருதிணை உயர்திணை அக்ரிணின்னு கொடுத்துட்டாங்க. அதே போன்று முக்கணி, மாப்பழா, வாழை. முத்தமிழ், இயல், இசை, நாடகம். நாற்றிசை, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. ஐவகை நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அறுசுவை, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. அடுத்து இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும், ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். அதே போன்று 1வதுக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடைபழகும், அறிஞர் அண்ணாவின் சிறப்பு, அவரது அடுக்குமொழி நடை. நீ அறிந்ததை பிறருக்கு சொல், எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர், குழந்தையை மெதுவாக நட என்போம். நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்சு தண்ணி குடு என்பது பேச்சு வழக்கு. அடுத்து கலைச்சொல் அறிவோம் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஊடகம் மீடியா, ஊடகம் மீடியா. மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ், மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ். ஒளியியல் ஃபோனாலஜி, ஒளியியல் ஃபோனாலஜி. இதழியல் ஜேர்னலிசம், இதழியல் ஜேர்னலிசம். பருவ இதழ் மேகசின், பருவ இதழ் மேகசின். பொம்மலாட்டம் பப்பட்ரி, பொம்மலாட்டம் பப்பட்ரி. எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி, எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி. உரையாடல் டயலாக். அவ்வளோதான் இயல் 1 முடிஞ்சிருச்சு. இயல் 2 பார்க்கலாம். இயல் 1 தலைப்பு அமுத தமிழ்னு பார்த்தோம்ல. இயல் 2 என்ன தலைப்பு அப்படின்னா அணி நிழல் காடு. இதில் முதல் படமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இயல் 2 அணி நிழல் காடு என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள முதல் பாடம் காடு. இது ஒரு கவிதை பிழை. இந்த பாடத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை. ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. அதனால்தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் கவிதை வழி அறிவோம் வாருங்கள். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி.
காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈண்டெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியை குளிர்ந்த நிழல் கொடுக்கும். காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈண்டெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியை குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிப்பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடையிருக்கும். குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிப்பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடையிருக்கும். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவங்கலங்கும், கிளியே நரியெல்லாம் மூளையிடும். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவங்கலங்கும், கிளியே நரியெல்லாம் மூளையிடும். அதிமதுரத் தழையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி, கிளியே பூங்குயில் கூவுமடி. அதிமதுரத் தழையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி, கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி, கிளியே இயற்கை விடுதியிலே. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி, கிளியே இயற்கை விடுதியிலே. இந்த கவிதையை யார் எழுதியிருக்கான்னா சுரதா. அடுத்து இந்த கவிதையில் இடம்பெற்றுள்ள சொல்லும் அதற்கான பொருளையும் பார்க்கலாம். ஈன்று தந்து, ஈன்று தந்து. கொம்பு கிளை, கொம்பு கிளை. அதிமதுரம் மிகுந்த சுவை, அதிமதுரம் மிகுந்த சுவை. கழித்திட மகிழ்ந்திட, கழித்திட மகிழ்ந்திட. நச்சரவம் விடமுள்ள பாம்பு, நச்சரவம் விடமுள்ள பாம்பு. விடுதி தங்கும் இடம், விடுதி தங்கும் இடம். அடுத்ததாக பாடலின் பொருளை பார்க்கலாம். கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும், அவற்றை காணும் கண்கள் குளிர்ச்சி பெறும். காடு பல வகையான பொருட்களை தரும், காய்கனிகளையும் தரும். எல்லாரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும். அங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கிளையில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும். அடர்ந்த காடு வழி செல்வோருக்கு தடையாக இருக்கும். பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும். பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடையும். நரி கூட்டம் மூளையிடும். மிகுந்த சுவையுடைய தழையை யானைகள் தின்றபடி புதிய நடையை போடும். பூக்கள் பூத்து குலுங்கும், மரங்களில் குயில்கள் கூவும். இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரியும். அடுத்து நூல் வெளி கொடுத்துருக்காங்க. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கமே சுரதா என்பதாகும். உவமைகளை பயன்படுத்தி கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை உவமை கவிஞர் என்றும் அழைப்பர். இவரை உவமை கவிஞர் என்றும் அழைப்பர். அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். காட்டப்பத்தின இந்த பாடலானது தேன்மழை என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள இந்த பாடலானது தேன்மழை என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இந்த பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையைச் சேர்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இப்பாடல் வகை கிளிக்கண்ணி ஆகும். இந்த பாடலில் கையாளப்பட்டுள்ள பாவகை என்னன்னு கேட்டால் கிளிக்கண்ணி. இந்த பாடலை எழுதியவர் சுரதா. இவரது இயற்பெயர் ராசகோபாலன். சுரதா என்பது சுப்புரத்தினதாசன் என்பதன் சுருக்கம். பாரதிதாசனின் மீது மிகுந்த பற்று கொண்டதால் தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார். ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் எழுதிய பிற நூல்கள் அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடல் எதிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது அப்படின்னா தேன்மழை என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. அடுத்து தெரிந்த தெளிவம் பகுதியில் காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. காட்டை குறிக்கும் எத்தனை பெயர்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், ஈயவு, பழவம், முளரி, வள்ளை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள்லாம் எவ்வளோ பெயர்கள் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிளிக்கண்ணி வகை பாடலை ஒன்று கொடுத்துருக்காங்க. நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி.
நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. இந்த பாடலை எழுதினவங்க யாருன்னா பாரதியார். அடுத்ததான் இந்த பாடத்தின் பின்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். சரியான உடையை தேர்ந்தெடுத்து எழுதுகள்லாம் முதலாவது வாழைக்கன்றை ஈன்றது. வாழைக்கன்றை ஈன்றது காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம். கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கிழங்கெடுக்கும். அவ்வளோதான் இன்றைக்கான காணொலி. காணொலி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். விகேநோட்ஸ் பற்றினா உங்களது கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. விகேநோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து படிப்போம், அரசு பணியில் நுழைவோம். வாழ்க வளமுடன், என்றும் கொன்றாத உடல்நலத்துடன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.